நெக்ஸ்ட் ரமேஷ் ஃப்ரம் டாக்டர் ரமேஷ் ஃப்ரம் கரூர். நேத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, இன்னைக்கு ஹோப் ஹி வில் சக்சீட். டாக்டர் வாங்க. வணக்கம், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. எனக்கு சில கேள்விகள் இருக்கு ஐயா கிட்ட. ஒண்ணு, இப்ப எல்லாரும் அவன் வேலைய தெளிவாகவும் குழப்பமின்றியும் இது இதுதான் இன்னையில இருந்து செய்ய போறேன்னு ஒரு பட்டியலிட்டு அதை முழு மனசோட நிறைவாக செஞ்சு கொண்டு போய்கிட்டே இருந்ததுன்னா உலகம் மிகவும் இனிமையாகவும் தெளிவாகவும் இருக்கும். சரிங்களா ஐயா? இல்ல, சிலவங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாம் பண்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டுதான் பிரச்சனை ஆயிருது. அதாவது சிலதுல வந்து நீங்க செயல்கள்ல பார்க்கும் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள்லாம் வேண்டியிருக்கும். நான் கரெக்ட் தான் பண்றேன்னு நினைச்சு ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாகிடக்கூடாது. அது அப்போ வந்து ஒரு வகையில ஒரு ஒருங்கிணைவா இருக்கணும், எல்லோடைய ஒன்றும் ஒருங்கிணைணும். நான் நல்லதுதான் பண்றேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மதங்களுக்கு இடையில கட்சிகளுக்கு இடையில நான் தான் நல்லது பண்றேன், என்னை மாதிரி யாரும் நல்லது பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பிரச்சனையை காரணம் கொண்டு வர்ற மாதிரி ஆயிடுது. அது அதனால அதுல கொஞ்சம் மாடரேட்டா இருக்கணும், சூழ்நிலைக்கு எது பொருந்ததுங்கிறத பார்த்து செய்யணும். செயல்களை பொறுத்த அளவுல நிதானங்கள் அறிவுடைமை எல்லாத்தையுமே கொண்டு வரணும். நல்லது நான் நல்லது பண்றேங்கிற ஒரு ஆவேசம் வந்துடக்கூடாது. நல்லதுங்க ஐயா. ரெண்டாவது, இந்த கொண்டாட்டங்கள், ஆடல் பாடல், கலைகள், இசை, இத பற்றி இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது ஏதோ ஒரு வகையில ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஏற்பட்டது. அந்த ரிலாக்ஸேஷனும் தேவைதான். இப்ப நம்ம வந்து உழைப்பு உழைப்புனிட்டே போறதுக்கு அந்த உழைப்புல இருந்து விடுபட்டு ஒரு நம்மளை ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு சில ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. இப்ப சொல்ல போனா ஒண்ணும் முடியலன்னு நம்ம டிவி உட்காந்து பாக்குறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் ஏதாவது பாக்குறோம், அது கூட அதோட சேர்ந்ததுதான். அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி வச்சுக்கிடலாம். அதுக்கு வேற வேற அதோட அதோடையும் பெரிய அளவுல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. இப்ப நம்ம பகவத் பாதை பொறுத்தவரையில உள்ள சீரமைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, புறத்தே இருக்கும் உலகை நம்ம சிறப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் போயிட்டே இருக்க வேண்டியதான், உள்ள உட்காந்து ஆராய்ச்சி பண்ற வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. நம்மளை சரி பண்றதுக்கு வேலை இல்லை. புறத்துல நம்ம என்ன செய்யணுமோ செயல்கள்ல, நம்முடைய செயலா இருந்தாலும் சரி, சமுதாயத்தினுடைய செயலா இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு திட்டமிட்டு ஒரு முறைப்படி நம்ம செய்யறதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். அப்ப இந்த விழிப்புணர்வு அப்படின்னு காலகாலமா சொல்லப்படுவதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? விழிப்புணர்வு அல்லது அந்த பிரக்ஞை நிலை அல்லது ஒரு இருப்பு, இந்த மாதிரி எல்லாம் டெர்மினாலஜி நிறைய யூஸ் பண்றாங்க ஆன்மீகவாதிகள். விழிப்புணர்வோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா ஐயா? இல்ல, அது அந்த இதே நமக்கு வேண்டியதே இல்லைங்கிற மாதிரிதான் தோணுது. ஏன்னா அந்த காலத்துல அதான் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஒரு காலத்துல விழிச்சு விழிச்சு கண்ணை விழிச்சே வச்சுட்டு இருந்தோம், கண்ணை மூடுறதுக்கு கஷ்டப்பட்டு கண்ணை திறந்தே வச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அதெல்லாம் வேண்டியதில்லை, அது அதெல்லாம் தேவையில்ல. அது விழிப்புணர்வு அந்த மாதிரி டெர்மினாலஜியே வேண்டாம்னு சொல்ல வரீங்க? இல்ல, அந்த அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. எந்த முயற்சியுமே அதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம அது இயற்கையா நமக்கு என்ன விழிப்புணர்வு இருக்கோ அந்த இதே போதும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா செயல்களை நம்ம முறைமைப்படுத்திக்க வேண்டியதுதான். அகத்துல என்ன இல்லாம வரும், வர்றது எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுற வேண்டியதுதான். அந்த ஒரு முடிவுக்கு வந்தா போதும். அகத்தை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும்னுட்டு சொல்லி ஒரு இது ஒரு முடிவுக்கு வராதபடி அகத்தை ஃப்ரீயா விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது அகமே வந்து வேற ஒரு நல்ல நிலைக்கு போயிடும். அது இப்போ புறங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு முறைமைப்படுத்த தான் செய்யணும். இப்ப இந்த இப்ப அகத்திலேயே இப்ப பல்விதமான உணர்வுகள் ஒரு மனுஷனுக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்குது. கோபம், ஆத்திரம், பொறாம, இதெல்லாம் இல்லாம சில சமயம் அங்க எந்த உணர்வற்று ஒரு வெறுமை நிலை, ஒரு நிறைவான நிலையும் அதுல இடையில இடையில வரத்தான் செய்யுது. அப்ப அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை என்று கருதலாமா? நம்ம அந்த பேக்ரவுண்ட்லதான் நம்ம ஒர்க் பண்றோம். இடையில இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி ஒன்னொன்னு வரும் போகும், அதை நம்ம சட்ட பண்ண வேண்டியதில்லை. நமது இயல்பு நிலை என்பது களங்கமற்ற ஒரு வானம் போல, அதுல வர்ற மேக கூட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா வானம் மாறுவதில்லைங்கிற மாதிரி நம்ம இயல்பு நிலையில நம்ம உண்மையாலுமே நிறைவா தான் இருக்கோம், அமைதியா ஆனந்தமா தான் இருக்கும். அதுக்கு குந்தக விளைவிக்கும் இந்த உணர்வுகள்லாம் வரும் வந்த சுவடு தெரியாமல் போய்கொண்டே இருக்கும். அதை
கண்டுக்காம விட்டுட்டா அதுவே போய் அந்த இயல்பு நிலை எப்பொழுதுமே இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்கிறதுல தவறு இருக்குதுங்களா? இல்ல, அதுதான் பொதுவாக அந்த ஆன்மீகத்துல அப்படிதான் ஒரு கான்செப்டை சொல்லி சொல்லி நம்ம அதை நோக்கி போராடுறதுங்கிற மாதிரி ஆகி போச்சுது. அதே வேண்டாம், அந்த இதே வேண்டியது இல்லை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க. நமக்கு வந்து புறத்துல மட்டும்தான், புறத்துல மட்டும்தான் வேலை இருக்கு. அகத்தை பொறுத்த அளவில் நேச்சுரலாக எது வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு சொன்னால் அங்கே ஃப்ளோயிங் தான் இருக்கணும், அப்பியரன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ் தான் இருக்கணும். எதையுமே இல்லாதபடி அது ஒரு அமைதியான நிலை கூட ஸ்டாக்னண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய முயற்சி அங்கே ஒரு நம்முடைய முயற்சி என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே இருக்க தான் செய்யும். அது அதனால் அங்கே எதுவுமே தேவையில்லை, அது இயற்கையாகவே இருந்துட்டு போட்டோம். அது அமைதி வந்தாலும் ஓகே, ஆர்ப்பாட்டம் வந்தாலும் ஓகேன்னு சொல்லி அகத்தை பொறுத்தளவில் அதை ஃப்ரீயாக இயங்குறதுக்கு விட்டுறணும். நமக்கு வந்து நம்ம முடிவு எடுத்துக்கிடணும். அப்படி சொன்னால் இது இப்படித்தான் இருக்கணும்னுட்டு சொல்லி எந்த முடிவு எடுத்தாலுமே அது வந்து நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல பந்தப்படுத்திடும். அது அதனால சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் எந்த முடிவுகளுமே எந்த முடிவான எந்த பாயிண்ட்டுமே வச்சுக்கக்கூடாது. அதை சுதந்திரம் மட்டும்தான் அங்கே இருக்கணும். ஒழிய ஒரு எங்கேயோ இப்போ சொல்ல போனால் நல்ல நிலைன்னுட்டு சொன்னாலே அது நம்மளை லாக் பண்ணுற நிலை தான் அது. அதனால் அங்கே வந்து எந்த நிலையுமே அங்கே ஒரு ஒரு ஃபிக்ஸடான நிலையே சரியானது இல்லை. அது அது நல்ல நிலைங்கிற பெயர் கொடுத்து ஒரு இடத்தையோ உணர்ந்தையோ ஒரு நல்ல ஒரு புனிதமான நிலையை கற்பிச்சாலுமே கூட அது நம்மளை லாக் பண்றதுனாலதான். இதுதான் என்னுடைய வீடு, நான் வீட்டுக்கு சென்று விட்டேன், வீடு அடைந்து விட்டேன், இதுல சுகமா இருக்கிறேன், தேவைன்னா வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலஜி சொல்றாங்களே. சரியில்லை அது, அந்த அனாலஜி சரியில்லை. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க, அவ்வளோதான். ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அது இருந்தால் அதுவாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அது இயற்கையான நிலையாக இருந்தால் இயற்கையாகவே இருந்துட்டு போட்டோம். நாம் அதை செயற்கையாக கொண்டுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதனால் அது அது அதுவாக இருந்து அதுவாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம். நாம் முயற்சி பண்ணோம்னா அது செயற்கை நிலை தான் அது. அதனால் நாமளை பொறுத்தளவு கடைசியாக ஒரு அருவி இப்படி எப்படி ஃப்ளோவாக ஓடுதோ, ஒரு ஆறு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ, அதுதான் உண்மையிலே உயிரோட்டமான நிலை அது. உங்க மைண்ட் வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு லிவிங் ரிவரா தான் இருக்கணும். எங்கேயா ஒரு இடத்துல தேங்கி ஆகாயத்தை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சரி, இறுதியா ஒரு கேள்விங்கய்யா, இப்ப நம்மளது உண்மையான கன்சர்ன் என்னவா இருக்கணும்னா, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஒரு டீசென்டான லிவிங் இருக்கணும், ஒரு அடிப்படை நோக்கம், அதாவது உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், ஒரு நல்ல குடிநீர் வசதி, சுகாதாரம், மருத்துவம், கல்வி, இது எல்லாருக்கும் தடை இல்லாம கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத்துல உள்ள ஒவ்வொரு மாந்தருடைய நோக்கமா இருக்கணும், சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி. ஆனா இதை பத்தி பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டிட்டு எப்ப பார்த்தாலும் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, மதங்கள், கடவுள், இதை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஒரு மாயையான உலகத்துக்கு இட்டு செல்கிறது. ஆனா நடைமுறையில பெரும்பாலான வாழ்க்கை நரகமா தான் இருக்கு, அதை பத்தி நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்களையா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இல்ல, அது காலங்காலமா இருக்குது, பட் இன்னும் இது வரைக்கும் தீர்வு காணல. இப்ப நாம வந்து இதுக்கு நாம என்ன தீர்வு சொல்றோம்னு சொன்னா, புறத்தை வந்து ஆர்மி கையில ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி நம்ம வேற ஒரு தீர்வு கொடுக்குறோம். மிலிட்டரி கர்ஃப் கையில பொறுப்பை கொடுத்துருங்க, மிலிட்டரியே பார்த்துக்கிடும், உழைக்கிற வேலையை அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. நீங்க எல்லாரும் இப்போ சொல்ல போனான்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அந்த காலத்து இதுல சொல்ல போனா சொன்னா, ஒரு ஜமீன்தாருக்கு பையனா நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுடுங்களேன், உங்களுக்கு வந்து 7 கிராமம் உங்களுக்கு சொந்தமா இருக்கு, நீங்க என்ன உழைப்பு பண்ணுவீங்க? ஒரு உழைப்பும் பண்ண மாட்டீங்க. நிறைய வேலைக்காரங்களை வச்சு நீங்க வேலை செஞ்சுட்டு நீங்க பாட்டு ஹாயா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு நீங்க என்ஜாய்மெண்ட்ல உட்காந்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த உழைக்கிற வேலை எல்லாத்தையுமே ஆர்மி கையில கொடுத்துடலாம். நாம எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளை மாதிரியே உட்காந்துருக்கலாம் வீட்டில். ஆனா என்னன்னு சொன்னா, எல்லாருமே ஒரு ஆர்மியில ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஜெனரல் ரூல் அது, அப்படி வச்சுக்கலாம். ஒரு ஆர்மியில எல்லாருமே இருந்து சொல்ல போனான்னு சொன்னா, ஆர்மியை கம்ப்ளீட்டா சிவில் ஆர்மியா மாத்திட்டாலே போதும். இப்போ நம்ம ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டோட போர் புரியறதுங்கிறது அந்த காலத்துல இருந்தது, இப்ப இந்த காலத்துல அநாகரிகமானது அது. அதனால எல்லாருமே வந்து இந்த ஆர்மி, அதுக்காக என்னன்னு சொன்னா, ஆர்மியை கொண்டு வந்த ஆர்மி எல்லாத்தையுமே சிவில் ஆர்மியா மாத்திரலாம், மாத்தி உழைக்கிற பொறுப்பெல்லாம் ஆர்மி கையில கொடுத்துடலாம். நாம எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளையாவே மாறிடலாம். இருந்துட்டு நீங்க லைஃபை நல்லா வாழுங்க, ஆரோக்கியமா வாழுங்க, நல்ல வாழ்க்கையே வாழுங்கும்போது உழைக்கிறது அவங்க உழைக்கிறாங்க, என்ன வேணுமோ அதை அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நாமளும் தான் 10 வருஷம் ஆர்மியில தானே இருக்க போறோம், எல்லாருமே ஆர்மியில இருக்க போறோம். 10 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு உழைக்கிற வேண்டிய வயசுல ஒரு 10 வருஷம்,
உழைச்சா போதும், நான் உலகமே சொர்க்கமாயிருமே, அந்த மாதிரி பண்ணிட்டு போறேன். இப்ப இப்ப இந்த பெருகி வரும் ஜாதி பற்று, மதப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, ஏதோ ஒரு பற்றுங்கிற ரீதியில மனிதர்களை துண்டாடி கொண்டு அவர்களுக்குள் வெறியேற்றி கொண்டு இருக்கும் நிலைமைய கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்ப மாறும், அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன? எல்லாமே அறிவு தான். அறிவு வந்து சரியா வேலை செஞ்சதுன்னு சொன்னா அறிவுக்கு விரோதமானதெல்லாம் போயிடும். அதனால அறிவுடமையே இது பண்ணாலே போ, இதெல்லாம் அறிவுடைமை இல்லாததுனால ஏற்படுற விளைவு தானே. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னா இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்காக, ஏதோ ஒரு உணர்வுகளை தூண்டி விட்டு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில இந்த மாதிரி நல்லமா பண்றாங்க. அதெல்லாம் அறிவுடைமை மலர மலர இந்த அறிவீனங்களான விஷயங்கள் எல்லாம் போயிடும். நன்றி ஐயா. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். Thank you, sir. So we look for your participation further.